ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, என் உள்ளத்தில் இருக்குது, நேரம் அனுமதிக்கலை. அது எல்லோருக்கும் புரிஞ்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு சம்பிரதாயத்துக்கு இங்கே இடமே கிடையாது. முதல்ல வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, முதல்ல நான் மறந்துடுவேன். என்னை உருவாக்கியது வந்து என்னோடய பத்திரக்கோட்டை கிராமம் மாத்திரம் இல்லை, எங்களுடைய திரைப்பட கல்லூரி. சொல்லும்போதே அடைக்குது. அந்த கல்லூரிக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது தமிழ் துறையில். அது பெரிய வாய்ப்புக்குரிய ஒரு இடம். இன்றைக்கு அந்த கல்லூரியெல்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்கு. 412 ஏக்கர் இப்போ வெறும் 12 ஏக்கராக இருக்குது. அதெல்லாம் பெரும் கொடுமை. என்னை போன்ற எவ்வளவோ பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய ஒரு இடம் இன்றைக்கு வந்து செதைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் நான் அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். டக்கு முக்கு டிக்கு தாளம், டக்கு முக்கு டிக்கு தாளம், தாளம் அந்த ரிதம் மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த படம். இது நான் வந்து ஒரு செய்தித்தாளில் படித்த ஒரு செய்தி. எனக்கு நான் அங்கேயே நின்றுட்டேன். ஒருத்தன் பணம் கொட்டி கிடக்குது, அவனால் நிம்மதியாக வாழ முடியல, அவனுக்கு சந்தோஷம் இல்லை. இன்னொருத்தன் பணத்தை தேடிக்கிட்டே இருக்கான், பணம் இல்லாதால் அவனால் வாழ முடியல. இதுதான் இந்த பணம் எப்படியெல்லாம் வேலை காட்டுது எல்லாரையும். பிறகு கடைசியாக ஒரு கட்டத்துக்கு அது புரிய வைக்குது வாழ்க்கையை. ரொம்ப நகைச்சுவையோட அடுத்த காட்சி என்ன என்ன பரபரப்போடு ஓடக்கூடிய ஒரு கதை இது. எனக்கு ஆசையாக இருக்குது என்னென்னா, கல்யாண பரிசு, அமரதீபம், நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இப்படி போன்ற ஒரு கிளாசிக்கலில் எடுத்த ஒரு ஸ்ரீதர் காதலிக்க நேரம் இல்லைங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அது இன்றைக்கும் காணக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அடுத்து உத்தரவன்றி உள்ளேவா எடுத்தார், பாலச்சந்தர் தில்லுமுள்ளு போன்ற படங்கள் எடுத்தார், பாலமகேந்திரன் எடுத்திருக்கார், மகேந்திரன் எடுத்திருக்கார். இப்படிப்பட்ட கலையை நேசித்த இயல்பான இயக்குநர்கள் இன்னொரு பக்கத்தையும் பண்ணியிருக்கேன். அதான் நான் பண்ணியிருக்கேன். இங்கே நான் பதிவு செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகன். எங்கள் பக்கத்து ஊரில் 3 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் அதுக்கு செருப்பு இல்லாத கால்கள், 6 வயசு 7 வயசில் ஓடி வருவோம். 2 தியேட்டரில் அதில் எதில் அதிக சண்டை இருக்கோ அந்த படம் தான் பார்க்குறது. ஆனால் கையில் ஒரு படம் பார்க்குற அந்த 30 பைசா தான் இருக்கும். அதில் ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஏய் இதில் 5 சண்டைன்னுவான், இதில் 4 சண்டை, அப்போ 5 சண்டைக்கு போ. அங்கே போனால் சும்மா கட்டி பொருள்றதெல்லாம் ஒரு சண்டைன்னு கணக்கு சொல்லிட்டுருப்போம், காசே போச்சு. இப்படி வளர்ந்த ஒருத்தன் திரைப்பட கல்லூரி எங்களை மாற்றுது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாச்சு. மக்களுக்கு பொழுதுபோக்கு தாங்க மிக முக்கியம், உழைக்கும் மக்களுக்கு. பணம் உள்ளவனுக்கு எந்த வழிகளாக இருக்குது, உழைக்கும் மக்களுக்கு என்ன இருக்குது? அதை முறையாக சரியாக திரைப்படக்கலை செய்து அது அதனுடைய எல்லை மீறாமல் செய்யணும். அப்படி தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். கடைசியாக அது என்னுடைய படமாக இருக்கும். நான் எங்கே போய் வந்தாலும் கடைசியாக அது சொல்கிற செய்தி, அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது, அவ்வளோதான். இந்த விஜித்தை வந்து என் பையங்கிறதாலாம் நான் அவனுக்கு கதாநாயகன் ஆக்கலை. முதல்ல அவனுக்கு என் கூட படம் பண்ணவே பிடிக்கல. நான் பண்ண மாட்டேன், இல்லட்டா நான் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வச்சு பண்ணியிருப்பேன். உங்கள் இயக்கத்தில் நான் நடிக்கவே மாட்டேன்னு இருந்தான் கடைசி வரைக்கும். சரி நீ போயிட்டு வா, எங்கே போனாலும் வா. கதையை கேட்டு அழுத்து போய் ஒரு நல்ல ஒரு அதாவது எடுத்து பெரிய வெற்றி கண்ட படங்களும் இருக்குது, விஜயத்துக்கு வந்த படங்கள், காணாமல் போன படங்களும் இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்துக்கு வந்து இது பெரிய தோல்வி மாதிரி தெரியும். பின்னாடி அதுவே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். விஜயத்து கவனிச்சுக்க அதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக பின்னாடி தெரியும். நான் உனக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த உடை, இந்த இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன், அந்த உணவு, பிறகு தான் ஒரு காரில் ஏறி வீட்டுக்கு போக போகிறேன், அந்த சாலையை போட்டு கொடுத்துவேன், இந்த குப்பை ஆள்றவங்க நம்ம வாழக்கூடிய அந்த வீடை கட்டி கொடுத்துவேன், இவங்களோட பிள்ளைகள்லாம் காலங்காலம் அதுங்க அங்கேயே தான் இருக்காங்க, அவங்கள பற்றி நினச்சிப்பார். நீ உன்னோட ஊதியத்தில்
ஒரு 10 விழுக்காடு 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபாய் அவங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நீ ஒதுக்கணும். இந்த மனநிலைக்கு நீ தயாராகிடு. நீ செய்வ, இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன், ஏன்னா அப்பா வந்து எப்போ இருப்பேன், உன் கூட இருப்பேனா இதை தெரியாது. என்னுடைய இந்த நண்பர்கள் சரவணராஜா, ஜார்ஜ் டயஸ், எந்த பிறவியில் எனக்கு இப்படி ஒரு அன்பு தம்பிகளாக இருந்தான்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த டக்கு முக்கட்டிக்கத்தாலும் இப்படிப்பட்டவங்களாம் இந்த பிறவியில் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு. என்கிட்ட எதையுமே கேட்டதில்லைங்க, எதையும் அவங்க பார்த்ததில்ல, ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய நம்பிக்கைனா, எவ்வளோ ஒரு ரூபாயும் பல்லாயிரக்கணக்கான மைல் தாண்டி, மனைவியை பிரிஞ்சு, குழந்தையை பிரிஞ்சு, இந்த மொழியை பிரிஞ்சு, எத்தனை அவமானங்களை சந்தித்து ஈட்டிய இந்த பணம், அதில் எடுக்கப்பட்ட படம் இது. எந்த கருப்பு பணத்திலையோ, மக்களை கொள்ளையடித்த அரசியல்வாதிகள் பணத்திலையோ, குறுக்கு வழியில் எடுத்த படம் இல்லை. நிச்சயமாக அது என்னுடைய நண்பர்களுக்கு திரும்பி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மக்கள் திரும்ப அதை அளிப்பார்கள். அந்த பணங்களை அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆட்களே இல்லை. மீண்டும் 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 இந்த தமிழுக்கும் இந்த மக்களுக்கும் மகிழ்ச்சியும் பெருமையும் சேர்க்கிற ஒரு திரைப்படத்தை அவங்களால் உருவாக்க முடியும். அவங்களால் மோசமான படங்களை எடுக்கக்கூடிய ஆட்களே இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோம். இப்படி ஒரு படம் உருவாவதற்கு அடித்தளமாக இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள். இந்த சோனி நிறுவனத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதையும் தாண்டி என்னுடைய அழைப்பை ஏற்று எவ்வளோ பெரிய காரியங்கள், ஒரு ஒரு மணித்துளியும் எவ்வளோ முக்கியம். நான் என்ன செய்ய போகிறேன் இவங்களுக்கெல்லாம், ரொம்ப பேர் வரணும்னு நினச்சி வர முடியல, அதெல்லாம் பட்டியலில் என்னால் சொல்ல முடியாது. நான் 1985 கிட்டத்தட்ட, கணக்கு தெரில, ஒரு 37-38 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் கேமராவை பிடிச்சேன். நான் வந்து அவ்வளோ காலத்துக்குள்ளே எத்தனையோ பேர்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு தெரியாது, பல நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க, பாதியில் போயிருக்காங்க, வராங்க, எல்லாமும் இருக்குது. நான் இங்கே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு அடிப்படையாக இருந்த என்னுடைய முதல் படம் கொடுத்த ராஜன், பிறகு சிவசக்தி பாண்டியன் அவர்கள், காதல் கோட்டை தயாரிப்பாளர், பிறகு அழகி தயாரிப்பாளர் உதயகுமார் அவர்கள், இப்போ ஜார்ஜ் டயஸ். ஏன்னா என்னுடைய மகனுக்கு கொடுக்குற இது அது. சரவணராஜா மாதிரிலாம் ஒரு நண்பரை பார்க்க முடியாது. இந்த தயாரிப்பாளர்களாக எனக்கு வந்து கிடைக்க காரணமாக இருந்தவர் ராஜா வாசுதேவன். ஊடகவியலில், சன் தொலைக்காட்சியில் ஒரு 24 ஆண்டுகாலம் தலைமைச் செய்தியாளராக இருந்தவர் அவர். அவர் உருவாக்கிய 400க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பணியில் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த பின்புலத்தில் இருந்து தான் இந்த படம் உருவாச்சு. முக்கியமாக நான் வந்து ரொம்ப சின்ன பசங்களோட அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். குறிப்பாக என்னுடைய சாபு ஜோசப், அவர் ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு படத்தொகுப்பாளர். நான் வந்து தேசிய திரைப்பட குழுவில் சேர்பர்சனாக இருந்தப்போ அவர் பேரில் எனக்கு தெரியாது. பார்த்தேன், இதனால் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை இப்படி எடிட் பண்ணியிருக்காங்க, யாருன்னு இதுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணான். பேரும் தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. நேஷனல் அவார்டு வாங்குறப்போ வந்து நிற்கிறான் அவன். நீ யாருப்பா, என்ன அங்கே நிற்கிற அப்படின்னா, சார் என்ன தெரியல சார், நான் பள்ளிக்கூடம் படத்தில் வேலை செஞ்சேன். அப்படியா, எதுக்கு வந்திருக்காருன்னா, நான் தான் சார் எடுத்து. ஓ அப்படியா அப்படின்னு பார்த்தேன். நான் தெரிஞ்சலாம், அது இல்லை, ஒரே ஓட்டு, 11 ஓட்டில் 1 ஓட்டு, ஆனால் நேஷனல் அவார்டு கொடுத்துக்கணும்னு அதை பற்றி நான் சொன்னேன், கொடுத்துட்டாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் அவரோட வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய எல்லா படத்துலையும் லெனின் தான். ஆனால் அதே மாதிரி என் தம்பி தரன், என்ன அப்புறம் இந்த கேமராமேன் 2 பேர், என்கிட்டயே உதவியாளர்களாக இருந்த 2 பிள்ளைகள், அவங்க ஒருத்தவங்க இப்போ டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் வர முடியல, சிவபாஸ்கர். அடுத்தது பிரபு, எங்கடா இருக்க பிரபு, வாவா பேசுறது இல்லை, வாடி ஓடியா ஓடியா. பிரபு தயாளன், தயாளன் அண்ணன் வந்து ஒரு 330 படங்கள் பண்ணியிருக்கார் ஒளிப்பதிவாளராக. அவருடைய பையன் கேமரா மேதைன்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவில் மிக முக்கியமான கேமராமேன் கர்ணன் அவருடைய பேரன். ரொம்ப மிக இது ஒரு இராணுவ படை மாதிரி இது. ரொம்ப மகிழ்ச்சி, இவ்வளோ பேர்களுக்கு வாய்ப்பளித்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் உரித்தாக்குகிறேன். இந்த இங்கே ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள், விட்டுருங்கண்ணே. அது என்ன, அதான் இதுக்கு இருக்கே,
அது சும்மா ஒன்றுடாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்கடா இந்த விழாவுக்கு வந்தன்ற மாதிரி தோண்டும். அது இல்லை, எனக்கு வந்து நான் குறிப்பாக மீண்டும் சொல்கிறேன், இந்த நான்கு தூண்களில் ஒன்றாக இருக்கின்ற சமூகத்தை காக்கக்கூடிய ஊடகத்துறை மிக முக்கியமானது. ஒரு நாடாளுமன்றத்துக்கு இணையானது ஊடகத்துறை. அப்படிப்பட்டவங்களாம் இங்கே வந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட படங்கள், இப்படிப்பட்ட செய்திகள் மக்களுக்கு நல்ல செய்திகள் சென்றடைய உதவுகிற உங்களை நான் வணங்குகிறேன். மிக மகிழ்ச்சி. இப்போது நம்ம இசை வெளியீட்டினுடைய அந்த இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த கிருஷ்ணவேணி திரையரங்கம் என்னுடைய அழகி படம் ஒரு 110 நாளை தாண்டின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இதில் ஓடியிருக்கு, சொல்ல மறந்த கதை ஓடியிருக்கு, 9 ரூபா நோட்டு ஓடியிருக்கு. அது ரொம்ப ஒரு இறுக்கமான இந்த இடம். இதை பார்த்தோன்னே இங்கே தான் நடத்தணும்னு முடிவெடுத்து அந்த முதலாளியை போய் பார்த்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த திரையரங்களை வெறும் 110 ரூபாய் கட்டணம், 92 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு லேசர் ப்ரொஜெக்டர். இது எங்கேயுமே இந்தியாவில் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. 56 ட்ராக் உள்ள ஒரு திரையரங்கம் இது. அப்படி ஒரு இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது. மகிழ்ச்சியாக இருக்குங்க. நான் இனி குடும்பத்தோடு படம் பார்க்கணும், இங்கே தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அது எங்கே இருக்குங்க தெரியல. எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த சோனி நிறுவனத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை சொல்கிறேன். எங்கள் அண்ணன் எல்லா உதயகுமார் அண்ணன், ஒரு கஸ்தூர்ராஜ் அவங்க, நாசர் அவங்க, உங்க எல்லாருக்கும் மொத்தமாக நன்றிங்க. முடிஞ்சு வச்சு நம்ம வெளியிடலாம். இப்போ மகிழ்ச்சிங்க. குறிப்பாக என் மனைவிக்கு நன்றி. இல்லை பின்னாடி பிரச்சனை ஆகிடும். என்னென்னா என்னுடைய நான் வளர்க்கலைங்க, விஜித்தை நான்லாம் வளர்க்கவே இல்லை. வளர்க்கலை, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 3 படப்பிடிப்பு, 3 தயாரிப்பாளர் என் வீட்டில் நிற்பாங்க. இங்கே போகிறதா, அங்கே போகிறதா, இங்கே போகிறதா, எனக்கு தெரியவே இல்லை. என்னை வழி நடத்தி வேற ஒரு மனைவியாக இருந்தால் நானும் விஜயத்தெலாம் இல்லை. எங்கேயோ நான் ஒரு பரதேசியாக அலைஞ்சிருந்துருப்பேன். எனக்கு பணம் ஈட்டவும் தெரியாது, அதை வச்சுக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அனைத்து வெற்றிகளும் என்னுடைய மனைவியுடையது. நன்றிகள். என்னுடைய ஆசான் இருக்காரு ஜிபி கிருஷ்ணன் அவர்கள். நீங்கள் வரணும், எதுவும் சொல்லாதீங்க, வாங்க. ஆமாம், ஒளிப்பதிவுத்துறையில் நான் அவரோட வேலை பார்த்துருக்கேன். என்னுடைய ஆசிரியர் அங்கே திரைப்பட கல்லூரியில். விஜித்துக்கு திரைப்படக்கலையை கற்றுக் கொடுத்தவர் அவர் தான்.